மாமரி நாமதன்னை மாமரி அன்பு தீகள் இன்ப சுகபதம் பணிவோ தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏலாக்குறிச்சி அடைக்கல தாயின் அன்பு பக்தர்களே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அடைக்கல் அன்னையின் திருத்தலத்திற்கு வருகின்ற எல்லா பக்தர்களுக்கு வேண்டிய அருளையும் ஆசீரையும் குடும்பத்திற்கு வேண்டிய சமாதானத்தையும் நம்முடைய எண்ணங்கள் இயக்கங்களெல்லாம் நிறைவேற்றி நம்மை பாதுகாக்கின்ற நல்ல தந்தையாக இருக்கின்றார். மனிதன் கடவுளை தேடி தேடி பக்தனாகின்றான். கடவுள் மனிதனை தேடி தேடி பித்தனாக அலைந்து கொண்டிருக்கின்றார். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தேடி வருகின்ற நல்ல தெய்வமாக இருக்கின்றார். என் மகனே, என் மகளே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் சமாதானத்தை அருள்வேன் என்று சொல்லி அன்போடு அழைத்திருக்கின்றார். எனவே இந்த கல்வாரி திருப்பலியிலே நாம் பக்தியோடு கலந்து கொண்டு இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் விண்ணக கொடைகளையும் நிறைவாக பெற்று செல்ல நம்முடைய பாவங்கள் குறைகள் குற்றங்களை எல்லாம் ஏற்று இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவர் இரக்கம் வையும், ஆண்டவர் இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவோடு அகற்றி அருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை எல்லாம் நீக்கி ஒவ்வொப்புடன் உமக்கு ஒழியும் புரிவோமாக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனமாகிய இயேசு கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நம் இரக்கத்தை முன்னிட்டு கடவுள் நம்மை மீட்டார். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனம் 1-7 முடிய. அன்பிற்குரியவரே, நீ அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டியவை தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர்கள் பணிந்து கீழ்ப்படிய வேண்டும். அனைத்து நற்செயல்களையும் செய்ய ஆயத்தமாயிருக்க வேண்டும். எவரையும் பழித்துரைக்கலாகாது, சண்டையிடலாகாது, கனிந்த உள்ளத்தினராய் மக்கள் அனைவரோடும் நிறைந்த பணிவுடன் பழக வேண்டும். ஏனெனில் நாமும் ஒரு காலத்தில் அறியாமையால் இருந்தோம், கீழ்ப்படியாமல் இருந்தோம், நெறி தவறி சென்றோம், தீய நாட்டங்களுக்கும் பல்வகை சிற்றின்பங்களுக்கும் அடிமைகளாயிருந்தோம், தீமையிலும் பொறாமையிலும் உழன்றோம், காழ்ப்புணர்ச்சி கொண்டவராய் ஒருவர் மற்றவரை வெறுத்தோம். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு. புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பேராக பெறும் பொருட்டே இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமணம் தயலும் பூசுகின்றீர். எனக்கு பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலம் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கு. லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 17 இறை வார்த்தைகள் 11-19 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்பிர விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அடைக்கல மாதாவின் அன்பு பக்தர்களே, இன்றைய வாசகங்கள் நம்மை பார்வை பெற்றவர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றன. நான் என்னுடைய நவதுறவரத்தில் இருந்தபோது அந்த பயிற்சி டார்ஜிலிங் மாவட்டத்தில் உள்ள கலிங்பாங் என்ற பகுதியில் உள்ள ஒரு இல்லத்தில் இருந்தது. அங்கு சென்றபோது அங்கு நடந்த ஒரு நிகழ்வை அனைவருமே கூறுவது உண்டு. சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்போது பயிற்சி இயக்குநராக இருந்த அருட்தந்தை ஜெரார்டு வான் வாலகம் என்பவர், கனடாவைச் சேர்ந்தவர். அவர் அனைவரையும் மாதத்திற்கு ஒரு முறை சுற்றுலா அழைத்து செல்வது வழக்கம். பொதுவாக இந்த பயிற்சியின் போது தினமும் வெளியே செல்ல முடியாது. வாரத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் கோயிலுக்கு மட்டும் செல்ல முடியும். முழுவதுமாக அந்த ஒரு இல்லத்தை சுற்றிய பயிற்சியாகவே உள்ளுக்குள்ளேயே இருப்பது போல இருக்கும். மாதத்திற்கு ஒரு முறை அந்த ஒரு நாள் மட்டும்தான் வெளியே சென்று வெளி இடங்களை பார்ப்பது, மக்களை பார்க்கும் ஒரு அனுபவமாக இருக்கும் அந்த சுற்றுலா. ஒரு நாள் சுற்றுலா செல்ல வேண்டிய அன்று அனைவரும் காலையில் அவர்களுடைய உணவு அனைத்தையும் தயாரித்து எடுத்துக்கொண்டு கிளம்பியிருக்கிறார்கள். போகும் வழியில் அவர்கள் மலையிலிருந்து கீழே இறங்கி ஆற்றுக்கு பக்கத்தில் வரும்போது ஒருவர் விழுந்து கிடந்ததை பார்த்திருக்கிறார்கள். உடனே வண்டியை நிறுத்திவிட்டு பக்கத்தில் சென்று அவரை பார்க்கும்போது அவருக்கு உணர்வு இல்லை. எனவே தாங்கள் கொண்டு வந்திருந்த தண்ணியை அவர் முகத்தில் தெளித்து அவரை விழிக்கச் செய்து பார்த்தபோது அவர் 2 நாட்களாக சாப்பிடாமல் இருந்தது தெரிந்தது. தாங்கள் கொண்டு வந்த உணவை அவருக்கு கொடுத்து அவர் சிறிது பேசும் நிலையை அடைந்ததும் அவரிடம் கேட்டபொழுது அவருக்கு யாரும் இல்லை என்பதும் அவர் கால் போன போக்கில் வந்து அங்கு விழுந்து கிடந்தது தெரிய வந்தது. எனவே சுற்றுலா சென்றவர்கள் சுற்றுலாவை விட்டுவிட்டு அவரை மீண்டும் அழைத்து வந்து அன்னை தெரசா சகோதரிகள் நடத்திய அந்த இல்லத்தில் சேர்த்துவிட்டு வீடு வந்திருக்கிறார்கள். சுற்றுலா தடைப்பட்டது, ஆனால் அனைவர் மனதிலும் ஒரு விதமான மகிழ்ச்சியும் நிம்மதியும் அமைதியும் இருந்தது. பல நேரங்களில் நாம் செல்லும்போது இத்தகைய பல நபர்களை பார்க்கிறோம், ஆனால் நம் பார்வை அத்தோடு முடிந்து விடுகிறது. அது செயலை நோக்கி நகர்ந்து செல்வதில்லை. பார்வை என்பது எப்போதுமே 4 கட்டங்களை கொண்டது. முதலில் நாம் பார்க்கிறோம், அந்த பார்வை நமக்கு ஒரு அறிவை கொடுக்கிறது, அந்த அறிவு நமக்குள் ஒரு உணர்வை தூண்டி எழுப்புகிறது, அந்த உணர்வின் வழியாக நம்மை செயலாக்கத்திற்கு அது இட்டுச் செல்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இந்த பார்வை என்ற வார்த்தை 2 இடங்களில் வருகிறது. இதற்கு கிரேக்கத்தில் பயன்படுத்தி இருக்கும் வார்த்தையானது எய்டோ என்பது. இது வெறும் பார்வை கிடையாது,
பார்வையோடு அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, இதை சேர்த்து வரும் ஒரு வார்த்தையாக இருக்கிறது. முதலாவதாக இயேசு அந்த தொழுநோயாளர்கள் அவரிடம் வந்து 10 பேரும் சேர்ந்து ஒரே குரலில் இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று கூறும்போது இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் உங்களை போய் குருவிடம் காண்பியுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். இது முதல் பார்வையாக இருக்கிறது. இயேசு அவர்களை பார்த்தபோது அவர்களுடைய தேவையை அறிந்து கொள்கிறார். அவர்கள் அந்த ஊரிலிருந்து, சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருந்ததை அவர் அறிந்து கொள்கிறார். அவர்கள் மீண்டும் அந்த சமூகத்தில் சேர விரும்புவதையும் குணமாக விரும்புவதையும் அறிந்து அவர் அவர்களை பார்த்து பரிவிரக்கத்தால் தூண்டப்பெற்று நீங்கள் போய் குருவிடம் உங்களை காண்பியுங்கள் என்று சொல்லி அவர்களை குணமாக்கி அனுப்புகிறார். இதே பார்வை என்ற இதே சொல் இன்னொரு இடத்திலும் நம்முடைய விவிலியத்தில் மிக முக்கியமாக, மிக அழுத்தமாக வருகிறது. எந்த இடம் என்று பார்க்கும்போது நல்ல சமாரியர் உவமை. அங்கு அடிபட்டு கிடந்தவரை பார்த்து ஒரு லேவியரும் ஒரு குருவும் கடந்து செல்கிறார்கள். ஆனால் அங்கு வந்த சமாரியர் அவரை பார்த்து அவருக்கு உதவுகிறார். இங்கு லேவியர் மற்றும் குரு அவர்கள் இருவரையும் பார்க்கும்போது அவர்களுடைய பார்வை, அவரை கண்டாலும் அவருடைய எண்ணங்கள் அல்லது அவர்களுடைய அறிவு, இவரை தொடுவதால் நான் ஆலயத்திற்கு செல்ல முடியாது, தீட்டுப்பட்டு விடுவேன், என்னுடைய வேலைக்கு இவருக்கு உதவுவது தடையாக இருக்கும் என்பதை அவர்கள் அறிகிறார்கள். அவர்களுடைய செயல் அவர்கள் நலனை பார்ப்பதிலேயே சென்று விடுகிறது. ஆனால் அங்கு வந்த சமாரியர் அவரை பார்த்ததும் அந்த நபரின் தேவையை புரிந்து கொள்கிறார். அவருக்கு என்ன தேவை என்பதை புரிந்து அவருக்கு தேவையானவற்றை செய்து அவரை கொண்டு போய் ஒரு விடுதியில் சேர்த்து கொண்டு செல்கிறார். இவ்வாறு அந்த பார்வையில் அடுத்திருப்பவரின் தேவையை உணர்ந்து கொள்கிறார். இதைத்தான் இயேசுவும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் செய்கிறார். இரண்டாவதாக பார்வை என்பது அந்த 10 பேரும் சேர்ந்து செல்லும்போது ஒருவர் அவர் குணமாகி இருப்பதை காண்கிறார். அந்த மொத்த நிகழ்வையும் பார்க்கும்போது 10 பேரும் முதலில் ஒத்த குரலில் வந்து கேட்கிறார்கள். ஆனால் குணம் பெற்றவுடன் சமாரியர் யூதர் என்ற பிரிவு வருகிறது. 9 பேர் யூதர்கள், ஒருவர் சமாரியர் என்ற பிரிவு வருகிறது. முதல் 9 பேரும் தாங்கள் குணமடைந்திருப்பதை பார்த்தவுடன் தாங்கள் சட்டப்படி தூய்மையாகிவிட்டோம் என்று தங்கள் தூய்மையானதற்கான சான்று பெறுவதற்காக ஆலயத்தை நோக்கி, குருவை நோக்கி செல்கிறார்கள். ஆனால் இந்த ஒரு நபர் தாம் குணமாகி இருப்பதை பார்த்ததும் கடவுளுக்கு நன்றி சொல்ல திரும்பி வருகிறார். இவர்களுடைய பார்வை எவ்வாறு இருந்திருக்கிறது? முதல் 9 பேரும் தாங்கள் குணமடைந்ததை கண்டதும் தாங்கள் சட்டப்படி தங்களை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும், மேலும் தாங்கள் குணமடைந்தது தங்களுக்கு தகுதியானது, தாங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட யூதர்கள், எனவே கடவுளிடமிருந்து அருளை பெறுவது தங்களது உரிமை என்று கருதுகிறார்கள். ஆனால் அந்த ஒரு சமாரியர் அவர் குணமாகி இருப்பதை கண்டு அந்த குணத்திற்கு தான் தகுதியற்றவன் என்றும், கடவுளின் அருளாலேயே எனக்கு இது கிடைத்திருக்கிறது என்றும் அவர் உணர்ந்ததால் நன்றி அவருடைய மனதில் பெருக்கெடுக்கிறது. அந்த நன்றியின் அடையாளமாக, வெளிப்பாடாக அவர் உடனே அங்கிருந்து ஓடி சென்று இயேசுவின் காலில் முகம் குப்புற விழுந்து கடவுளை புகழ்கிறார். நம்முடைய வாழ்விலும் நாம் பல்வேறு நிலைகளில் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது? கடவுள் நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறார். கடவுளின் கரம் நம்மை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஒரு மூச்சிற்கு பிறகு அடுத்த மூச்சு வருவதே கடவுளுடைய கொடையாக இருக்கிறது. இதை முதலில் நம்மால் பார்க்க முடிகிறதா? இரண்டாவதாக, இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் வாழும் வாழ்வும் நாம் செய்யும் செயல்கள் அனைத்துமே கடவுளின் அருளாலும் கடவுளின் கொடையாகவும் இருப்பதை நாம் உணர்ந்தால் நம்முள் நன்றி பெருக்கிடும். நாம் கடவுளுக்கு முழுமையாக புகழையும் அவருக்கு நன்றியையும் செலுத்துகிறோம். இறுதியாக இந்த உணர்வு தளத்திலிருந்து நாம் பார்க்கும் பிறருடைய தேவைகளை கண்டு அவர்களுக்கு உதவவும் அழைப்பு விடுக்கப்படுகிறது.
எனவே நம்முடைய பார்வையை கடவுள் தூய்மையாக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். மேலும் கடவுள் நமக்கு தேவையில் இருப்பவர்களை பார்த்து அவர்களுடைய தேவைக்கு பதிலிருப்பு செய்ய வேண்டிய மனநிலையை தர வேண்டும் என்றும், நம்முடைய அன்றாட வாழ்வில் கடவுளின் கரம் நம்மை தொடர்ந்து வழி நடப்புவதை கண்டு அவருக்கு நன்றி உணர்வோடும் அவருக்கு புகழ்ச்சியோடும் புகழ்ச்சி மிக்க ஒரு வாழ்வும் வாழ வேண்டும் என்று, அதற்குரிய வரத்தை கடவுள் தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். அற்பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினீர் என்னை, அற்பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினீர் என்னை, மனமில்லாத மலரானாலும் இதழ்வாடி போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ்வாடி போனாலும், வேள்வியில் சேர்த்து கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே, வேள்வியில் சேர்த்து கொள்வாய் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. ஆ அர்ப்பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினி என்னை. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர், தமது திருப்பெயரின் புகழ்ச்சியாலும் மாட்சியாலும் நமது புனித திராவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர், இப்பலி பொருட்களை இரக்கமோடு கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமணுடைய பாடுகளின் மரணிகளை கொண்டாடுகின்ற நாங்கள் அனைவரும் பற்றன்போடு அதிலே பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தி, நாங்கள் நீதியின்படி தண்டனை கூறியவராயினும் உம்முடைய இறக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உம்முடைய மாண்பை வானத்துவதற் போல்கின்றனர், தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்தோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமே தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் என்றும் தூயவர் வல்லவராம் இயேசு, தூயவர் ஓசன்னா ஓசன்னா தாவீதின் மகன், ஓசன்னா ஓசன்னா ஆண்டவரின் திருநாமத்தில் வல்லவரை வாழ்த்தி பாடிடுவோம் பாடிடுவோம். ஓசன்னா 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 ஓசன்னா
ஆண்டவர் இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கோரியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கோரியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பேருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நீரைவேறுவது போல மண்ணுலகிலும் நீர்
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் அனைவரும் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கின்ற தேவன். அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று நம்மை வழி நடத்துபவர். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளலும் திருத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஒளியாமிரையீவாராய் எளியோ நெஞ்சம் தனிலே, ஒளியாமிரையீவாராய் மாந்தர் மாந்தர் விண்ணில் வாழும் விமலாய், மண்ணில் வாழும் மாந்தர் உம்மில் என்றும் வாழ எம்மில் எழுவீர் இறைவா. ஏலாக்குறிச்சி அருள்நிறை அடைக்கல மாதா திருத்தலமானது 308 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. 1710 ஆண்டு இத்தாலி நாட்டைச் சேர்ந்த வீரமாமுனிவர் என்று அழைக்கப்படும் அருட்தந்தை ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி இந்தியாவிற்கு வந்தார். 1716 ஆண்டு
ஏலாக்குறிச்சியில் அழகிய ஆலயம் ஒன்றை கட்டி எழுப்பினார். அதில் பிலிப்பைன்ஸ் நாட்டிலுள்ள மணிலாவில் இருந்து கொண்டு வந்த மாதா சுரூபத்தை நிறுவி அந்த மாதாவுக்கு அடைக்கல மாதா என பெயர் சூட்டி மகிழ்ந்தார். வீரமாமுனிவர் ஏலாக்குறிச்சியில் தங்கி ஆவூர், வடுகர்பேட்டை, கோணாங்குப்பம், காமநாயக்கன்பட்டி போன்ற பல இடங்களுக்கு சென்று மாதாவின் புகழை பறைசாற்றினார். ஏலாக்குறிச்சி அடைக்கல மாதா திருத்தலத்தில் அதிசயங்களும் அற்புதங்களும் அன்றாட நிகழ்வாக உள்ளன. அரியலூர் ஜமீன்தார் அரங்கப்ப மழவராயர் ராஜபிளவை என்ற நோயினால் துன்பப்பட்டார். பல சிகிச்சை முறைகளை மேற்கொண்டும் குணமாகவில்லை. அச்சமயத்தில் அவர் வீரமாமுனிவரை தேடி வந்தார். முனிவர் ஜமீன்தார் குணமாக அடைக்கல மாதாவை நோக்கி வேண்டும் பொழுது கோயிலின் வளாகத்தில் அற்புதமாக ஊற்று ஒன்று பேரிட்டது. முனிவர் அதிலிருந்து வந்த நீரையும் மண்ணையும் வைத்து ஜமீன்தாரின் ராஜபிளவை மீது தடவிய போது அன்னையின் அருளால் அவர் அற்புதமாக குணமடைந்தார். அன்றிலிருந்து இன்று வரை மாதா குளத்து மண்ணையும் தீர்த்தத்தையும் பயன்படுத்துபவர்களுக்கு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம், திருமண வரன் வேண்டி வருபவர்களுக்கு திருமண வரன், கடன் பிரச்சினையிலிருந்து விடுதலை போன்ற புதுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 2000 தமிழக அரசு ஏலாக்குறிச்சி திருத்தலத்தை சுற்றுலாத்தலமாக அங்கீகரித்தது. 2022 அருட்தந்தை லூர்து சாமி மற்றும் அருட்தந்தை சுவக்கியன் இவர்களின் முயற்சியாலும் மாதா பக்தர்களின் தாராள நன்கொடையாலும் 53 உயரமுள்ள மாதா பித்தளை சுரூபம் அமைக்கப்பட்டது. மாதா குளத்தில் ஜபமாலை பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. மத இன வேறுபாடின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மக்கள் அடைக்கல மாதாவை தேடி வருகிறார்கள். அடைக்கல மாதாவின் ஆசி பெற உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நற்கருணை ஆலயம், திருப்பயணிகள் தங்கும் அறைகள், உணவகம், சிலுவை பாதை நிலைகள், திரு அருங்காட்சியகம் மற்றும் நவீன கழிப்பறைகள் போன்ற கட்டமைப்புகளை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. திருத்தல வளர்ச்சி பணிகளுக்காக தாராளமாக நன்கொடை வழங்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலை 6:30 11:30 திருப்பலி நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 8:30 11:30 மாலை 5:30 திருப்பலிகள் நடைபெறும். மாதத்தின் முதல் சனிக்கிழமைகளில் காலை 11 திருத்தலத்தை சுற்றி சிறு தேர் பவனியும் சிறப்பு திருப்பலியும் நடைபெறும். மாதந்தோறும் 2 சனிக்கிழமைகளில் காலை 9:30 முதல் 1 வரை திருமணி ஆராதனையும் குணமளிக்கும் நற்செய்தி வழிபாடும், மேலும் 4 சனிக்கிழமைகளிலும் காலை 9:30 முதல் 1 வரை திருமணி ஆராதனையும் அதைத் தொடர்ந்து திருப்பலியும், திருப்பலி முடிவில் அன்னதானமும் வழங்கப்படும். இந்த அன்னதானத்திற்கு யாராவது உதவி செய்ய விரும்பினால் பங்கு தந்தையை அணுகவும். வாரந்தோறும் புதன்கிழமைகளில் மதியம் 1 மாதா தொலைக்காட்சியில் நமது திருத்தலத்திலிருந்து திருப்பலியானது ஒளிபரப்பப்படுகிறது. அதை கண்டு அன்னையின் ஆசி பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது அருள்நிறை அடைக்கல மாதா திருத்தலத்திலே சீரமைப்பு பணிகளானது நடந்து கொண்டிருக்கிறது. எந்தெந்த வேலைக்கு எவ்வளவு செலவாகும் என்பது ஒரு அட்டவணையில் போடப்பட்டுள்ளது. எனவே உங்களால் முடிந்த உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்முடைய புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவோடு உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு தூய ஆவியாருடைய பழிவால் நாங்கள் விண்ணகாற்றுகளை பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாண்பாவோடும் இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா
அகிலம் போற்றும் மடிக்கல தாயே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். அகிலம் போற்றும் மடிக்கல தாயே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். அகிலம் போற்றும் மடிக்கல தாயே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும். எங்களுக்காக வேண்டி கொள்ளும். எங்களுக்காக வேண்டி கொள்ளும். அம்மா அடைக்கலத்தாயே, அம்மா அடைக்கலத்தாயே, உம் தஞ்சமென்று வந்தவரை, உம் தஞ்சமென்று வந்தவரை, இருகரம் நீட்டி புகலிடம் தந்த தாயுள்ளமே, இருகரம் நீட்டி புகலிடம் தந்த தாயுள்ளமே, எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும், எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விளக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வழிகாட்டும், வீரமாய் வாழ வழிகாட்டும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும். உம் மகன் இயேசுவின் வழியாய், உம் மகன் இயேசுவின் வழியாய், தந்தையிடம் பரிந்து பேசி, தந்தையிடம் பரிந்து பேசி, நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுத்தாரும், நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்றுத்தாரும். இதனால், இதனால் உம் திருத்தல புகழ், உம் திருத்தல புகழ் பாருங்கும் மணக்கட்டும், பாரெங்கும் மணக்கட்டும். அம்மா அடைக்கலத்தாயே, அம்மா அடைக்கலத்தாயே. ஆமேன், ஆமேன். அல்லையொளிர அருளனை ஆனிந்திடுமா, மணி மூடி மாமரினே. அல்லையொளிர அருளனை ஆனிந்திடுமா, மணி மூடி மாமரினே. அல்லையொளிர அருள்